Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கேம் விளையாடும் போது கண்ணெல்லாம் அடிக்கிறதுக்கு தோணும் சார். அந்த நேரத்தில் அண்ணனோ தம்பியோ வந்தாங்கன்னா அவனை முதல்ல ஏன் பண்ணி அடிக்கணும்னு தான் தோணும் சார் எனக்கு முதல்ல. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் நினைப்பே இருக்காது. அவனை அடிக்கணும், அவன் மூஞ்சில் ரத்தம் வரணும், அந்த மாதிரி தான் சார். அதுலேயே போயிடும் சார். அவனை அடிக்கணும்னே அடிக்கிறது தான் சார் மெயினாக நிற்குமே மைண்டில். அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இருக்கா? அதான் வெரி குட். நம்ம தொடர்ச்சியாக ஒரு நீண்ட நேரம் எல்லா விஷயங்களையும் பேசியிருந்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட அவர்கள் எல்லோரும் அவர்கள் செய்வதை ஓரளவு உணர்ந்து தான் இருக்காங்க. அதுக்காக தான் முடிவு கேட்டதெல்லாம் உணர்றீங்களா? நினைச்சுவாங்க. ஆமாம், உணர்றேன். அவன் 4 பேர் சொல்கிறாங்க, சொல்லாத 4 பேர் இருப்பாங்க. உணர்ந்துருப்பாங்க, நம்ம ஏன் அதை சொல்லுவானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை ஏற்கனவே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ச்சியாக கேமிங்கில் இருப்பது என்பதை ஒரு டிஸார்டர் தான் சொல்லுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த டிஸார்டர்னு சொல்லுது. குடி போல், ஆல்கஹால் போல், ட்ரக் போல வந்து கேமிங்கை வந்து டிஸார்டர்னு சொல்லுது, நோயின்னு சொல்லுது. அதை ஒப்புக்கொள்ளாத பல பேர் இருக்காங்க, ஏற்று சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அது ஒரு நோய் தான் சொல்லுது WHO. அது ஒரு நோயா அப்படி இருக்கா அப்படின்னா, இந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருந்துட வேண்டாம், வந்துடட்டும் தான் நினைக்கிறோம். அப்பா வந்து விளையாடும் போது கேமை பிடுங்குறாரு, கேமை பிடுங்குனா அப்பாவுடைய கழுத்தை வந்து நேராக கை வச்சு ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்ல முடியும்னு ஒரு பொண்ணு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உணருது, மன்னிப்பு கேட்குது அடுத்த நாள். அது அந்த குழந்தையினுடைய நல்ல தன்மை. ஆனால் அந்த கணம் இருக்குல்ல, அந்த கணம் உண்மைதானே? அதை செய்ய முடியுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே அடிக்டிவ் ஆகிட்டு இருக்கோமான்னு ஆக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, முழுக்க இவங்க தான் காரணம். ஏன்னா நீங்கள் முத முதல்ல இந்த கேஜெட்டை கையில் வச்சுருக்கும் போது, இந்த 14 ஃபோன் வாங்கின அம்மா தான் முதல் ஃபோன் வாங்கி பையன் வச்சா அதை வந்து நடத்தும் போது பெருசாக மகிழ்ந்திருப்பாங்க. என் மகனுக்கு பிரமாதமாக தெரியுதே, எனக்கு தெரியல, அதெல்லாம் தெரியுதே அப்படின்னு நினச்சி ஒரு கேஜெட்டை, ஒரு பொருளை கையாளுவதற்குல அதை அறிவுன்னு படிக்காத நம்ம மனம் குழம்பிக்குது. அது ஒரு பொருளை கையாளுறாங்க அவ்வளோதான், அது அறிவு இல்லை இல்லையா? எல்லா பெற்றோர்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, அவன் என்னென்னமோ பண்ணுறான், இங்கே ஒன்றுமே புரியலன்னு. இதே பெற்றோர்கள் தான் முதல் ஃபோனை வாங்கி கொடுத்த போது மகிழ்ந்தவங்க. அடடா என் பிள்ளை பிரமாதமாக பண்ணுதே, இதெல்லாம் செய்யுதே, படிப்பெல்லாம் படிப்பு ஃபோனில் படிக்குதேன்னு மகிழ்ந்தவங்க. இப்போ அவர்களே ஒரு இடத்துல ஐயோ ஒரு இளவும் வேண்டாம், தொலைங்க, அதை விட்டுருங்க. எல்லாருடைய குரலை ஒரு என்ன குரலாக இருக்குன்னா, அதை டில் பண்ண சொல்லுங்கள், டில் பண்ண சொல்லுங்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் டில் பண்ண முடியாது, அதுதான் உலகம். இதோட தான் வாழ பழகணும், கொரோனா போல் அதோட வாழ பழகணும் நம்ம. அது இருக்கும், அதை ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, கொஞ்ச நேரம் பயன்படுத்திக்கிறேன். மகேந்திரன் சொன்னார் இல்லையா, நான் இப்போயாவது ஒரு 10 நிமிஷம் விளையாடுறேன். அதை அப்படி ஒரு 10 நிமிஷம் அவன் வச்சுக்கிறவரே சிறப்பு தான். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, அவர் சொல்லுவார் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கா அப்படின்னா, இருக்கணும், அதெல்லாம் வேணும். அதோட சேர்ந்தாரம் அது உலகம், அதெல்லாம் இருக்க போகுது. ஆனால் அது நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு வேறு என்ன செய்யணும் தெரியல, நான் என்ன செய்வேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இப்பொழுதும் இந்த உலகத்தில் செய்வதற்கு நிறைய இருக்குது. இந்த உலகம் மிக நல்லவர்களால், நன்மைகளால், நல்ல கலைகளால் நிரம்பி இருக்கு. இந்த வெறுமனை 11 இன்ச் ஸ்கிரீன் மட்டும் உலகம் இல்லை. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.